ஹாய், ஐம் ROCKY ராக்கி. தியானம் பண்ணுறவங்க கட்டாயமாக அவங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கணும். ஆனால் இங்கே பல பேருக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படி, எந்த இடத்துல நம்ம வச்சு இந்த மனசை செலுத்தி நம்ம ஒருநிலைப்படுத்துறது அப்படின்ற சந்தேகம் பரவலாக எல்லோருக்குமே இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்ணுற விதமாக தான் சில தகவல்களை கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இப்போ மனசை வந்து எங்கே ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இதய தாமரை. இதய தாமரைனா அநாகத சக்கரம். நம்மளுடைய அநாகத சக்கரம் இதய பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது இல்லையா. இதை இதய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம். இல்லைனா ரெண்டு புருவங்களுக்கும் மத்தியில் இதை வந்து ஆக்ன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா திரிபுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிபுடி அப்படின்னு சொல்லப்படுற ஆக்ன சக்கரத்தில், இல்லைனா உங்களுடைய மூக்கோட நுனியில், இந்த மூணு பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுடைய மனசை இதமாக மெதுவாக கவனமாக உங்களுடைய கண்களை மூடி அங்கே உங்கள் மனசை வந்து அங்கே குவிச்சு ஒருநிலைப்படுத்தலாம். உங்களுடைய மனசை நீங்கள் எளிமையாக ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, ஆக்ன சக்கரத்தில் தான் நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும். ஏன்னா மனசோட இருப்பிடம் ஆக்ன சக்கரம்தான். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மனசோட எண்ணத்தை குவிக்கும்போது நீங்கள் உங்களுடைய மனசை எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் பக்தராக இருந்தீங்கன்னா, பக்தராக இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா இதயத்தில் தான் ஒருமுகப்படுத்தணும். இதே ஒரு வேளை நீங்கள் யோகிகளாக இருந்தீங்கன்னா, இல்லை வேதாந்திகளாக இருந்தீங்கன்னா ஆக்ன சக்கரத்தில் மனசை ஒருங்கிணைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உச்சந்தலைக்குது இல்லையா, இந்த உச்சந்தலையே சஹஸ்ரா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஹஸ்ரா சக்கரத்துலேயும் மன ஒருமைப்பாட்டை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். சில வேதாந்திகள் இங்கே மனசை ஒருமுகப்படுத்துகிறாங்க. சில யோகிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூக்கோட நுனியை வந்து பார்த்து மனசை ஒருமுகப்படுத்துவாங்க. இந்த மூக்கு நுனியை பார்க்குறதுக்கு நாசி காக்கிற திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாசி காக்கிற திருஷ்டியும் சில யோகிகள் வந்து பயிற்சி பண்ணுவாங்க. அது இல்லாமல் சஹஸ்ரா சக்கரத்துலேயும் சில யோகிகள் பயிற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பக்தராக இருக்கும்போது உங்களுடைய மன ஒருமைப்பாடு பயிற்சி அப்படின்றது உங்களுடைய இதயத்தில் தான் இருக்கணும். அதே போல் ஒரு இடத்துல மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்றத கடைபிடிச்சிட்டிங்கன்னா அதை உறுதியாக அதில் வந்து இருக்கணும். நீங்கள் அந்த இடத்தவே மாற்றக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இதயத்தில் நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை தான் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் உடனே ஆக்ன சக்கரத்துக்கு இல்லைனா வந்து சஹஸ்ரா சக்கரத்துக்கெலாம் மாறக்கூடாது. இதயத்தை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தணும். சரி, நான் வந்து எந்த இடத்துல ஒருமுகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி நான் அந்த இடத்த சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய குரு மேலே நம்பிக்கை இருந்தால் அந்த வேலையை உங்கள் குருக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருங்க. உங்கள் குருக்கிட்ட போயிட்டு, நான் எந்த இடத்துல என்னுடைய மனதை நான் ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் கேளுங்க. உங்களுடைய குரு வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களுடைய குரு அந்த இடத்த தேர்வு செய்வார். அதே போல் இல்லைனா உங்கள் மேலே உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னால் வந்து ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அந்த இடத்துல என்னுடைய மனசை குவிச்சு ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பினீங்கன்னா, உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்களே அந்த இடத்த தேர்வு செய்யலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த புருவ மத்திக்குது இல்லையா, அந்த புருவ மத்தியில் கண்களை நிலைப்பெயர செய்கிறது ஒரு முறை. இதை வந்து புருமத்திய திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புருமத்திய திருஷ்டி அப்படின்றது புருவ மத்தியில் கண் பார்வையை ஒருநிலைப்படுத்துறது. கண் பார்வையை தூக்கிட்டு போயிட்டு புருவ மத்தியில் பார்க்குறது. அந்த புருவ மத்தியில் இருக்கிற அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற எலும்புக்குது இல்லையா, அந்த எலும்புக்கு உள்ளார கண்களை மூடிட்டு பார்க்குறது. நீங்கள் உங்களுடைய தியான அறையில் பத்மாசனம் இல்லைனா சித்தாசனத்தில் உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு உங்களுடைய பார்வையை உங்களுடைய கண்ணுக்கு மேலே இருக்கிற எலும்புக்கு இது இல்லையா, அந்த எலும்பில் புருவ மத்தியில் புருவு ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் உங்களுடைய கண் பார்வையை மேல் நோக்கி செலுத்தணும். இப்படி மேல் நோக்கி செலுத்திட்டு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணணும். இந்த பயிற்சி பண்ணுறப்ப எந்த விதமான சின்ன சிரமம் கூட இருக்கக்கூடாது. எந்த ஒரு வலி எடுத்தாலும் நீங்கள் உடனே நிறுத்திடணும். வலி இல்லாமல் இதமாக சிரமமே இல்லாமல் செய்யணும். மேல் கண்ணை வந்து மேல் நோக்கி அந்த எலும்புகளுக்கு மத்தியில், அந்த புருவ மத்தியில் நீங்கள் பார்க்கணும். அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இந்த யோககிரியை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மன ஓட்டம், உங்களுடைய மன அலைச்சல் இது எல்லாமே நீங்கி மன ஒருமைப்பாடு அப்படின்றது உங்களுக்கு கைவரப்படுது. இதை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்படி சொல்கிறாருன்னா, வெளிப்புற தொடர்புகளை தவிர்த்துட்டு புருவ மத்தியில் பார்வையை பதிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகத்தில் இந்த தகவலை தெரிவிக்கிறாரு. வெளிப்புற தொடர்புகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு உங்களுடைய பார்வையை உள்முகமாக திருப்பி புருவ மத்தியில் பார்க்கணும் அப்படின்னு
அஞ்சாவது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கு பேர் முன்புற பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்களை வந்து நம்ம நெற்றியில் இருக்கிற எலும்பை நோக்கி குவிக்கிறோம். நீங்கள் இந்த முறையையோ இல்லைனா அந்த மூக்கு பயிற்சிக்கு இது இல்லையா, மூக்கோட நுனியை பார்க்குறது, இது ரெண்டும் ஏதாவது தேர்வு செஞ்சு கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மூக்கு பார்வை அப்படின்றது நாசி காக்கிற திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பார்வையை மூக்கு நுனியில் நீங்கள் பதிய வைக்கணும். இப்படி பதிய வச்சு நீங்கள் எப்படாசும் செய்யலாம். இந்த இதை நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது செய்யலாம், சாப்பிடும்போது செய்யலாம், நடக்கும்போது செய்யலாம். நீங்கள் தெருவில் நடந்து போயின்னே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ நடந்து போக்கில் கூட உங்களுடைய பார்வையை மூக்கோட நுனியில் செலுத்தி இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இதை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து 6வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. சம்பரேஷ்ய நாசிகாக்ரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பொருள் என்னென்னா, சுற்றுமுற்றும் பார்க்காமல் நிலையாக மூக்கு நுனியை பார்த்து, சுற்றி முற்றி எங்கேயுமே பார்க்காம உங்களுடைய பார்வையை நிலையாக மூக்கோட நுனியில் பார்வையை பதிக்கணும் அப்படின்னு கீதையில் 6வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த பயிற்சியும் உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய மன ஒருமைப்பாட்டு ஆற்றலை அதிகரிக்கும். ஒரு ராஜயோகி அப்படின்றவன் திரிபுடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம புருவ மத்தி, ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் இருக்கிற ஆக்னா சக்கரத்தில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவான். ஏன்னா இதுதான் விழிப்பு நிலையில் இருக்கிற மனசோட இடம். நம்மளுடைய விழிப்பு நிலையில் ஒரு மனம் வந்து இருக்குதுன்னா அது எந்த இடத்துல இருக்குதுன்னா ஆக்னா சக்கரத்தில் தான் இருக்குது. அந்த ஆக்னா சக்கரத்தில் தான் ஒரு ராஜயோகி அப்படின்றவன் தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்துவான். இந்த இடத்துல மன ஒருமைப்பாடு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா எளிமையாக உங்களால் மனசை அடக்க முடியும். அந்த இடத்துல ஒரு நாள் நீங்கள் பயிற்சி பண்ணால் கூட எளிமையாக உங்களால் மனசை அடக்க முடியும். சில பேர் இருக்கிறாங்க, ஒரு நாள் பயிற்சி பண்ணி வெகு சீக்கிரத்தில் அந்த இடத்துல மனசை வச்சு ஒருமுகப்படுத்தி ஒளியை காண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் உலகத்துக்கு நலம் புரியணும், நன்மை செய்யணும் அப்படின்னா நீங்கள் மனசை வந்து அந்த இடத்துல தான் ஒருமுகப்படுத்தணும். அந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்ற அந்த இடத்துல ஒருமுகப்படுத்தணும். ஏன்னா ராஜயோகிகள் எல்லாமே அந்த இடத்துல தான் ஒருமுகப்படுத்துவாங்க. அந்த ராஜயோகிகள் வந்து உலக நலம் புரியறதுக்காக தங்களை வந்து தயார்படுத்திக்குவாங்க அந்த இந்த பயிற்சியின் மூலமாக. அதே நீங்கள் பக்தராக இருந்தீங்கன்னா பக்தர் வந்து இதய பகுதியில் தான் மனசை ஒருநிலைப்படுத்தணும், இதை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அந்த இதய பகுதி தான் உணர்ச்சிகளோட இருப்பிடம். உணர்ச்சிகளோட இருப்பிடமாக இருக்கக்கூடிய இதய பகுதியில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப அனுபவிக்க முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனந்தத்தை யார் யார் அடைய விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாமே இதய பகுதியில் மனசை ஒருநிலைப்படுத்துங்க, குறிப்பாக பக்தர்கள் அப்படின்றவங்க. அதே ஹடயோகி அப்படின்றவங்க, ஒரு ஹடயோகி இருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய மனசை எங்கே ஒருநிலைப்படுத்துவாங்கன்னா சுசும்னை நாடியில் ஒருமுகப்படுத்துவாங்க. நம்ம தமிழில் சொல்லணும்னா சுசும்னை நாடி அப்படின்றது சமஸ்கிருதம், தமிழில் சொல்லணும்னா சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுழுமுனை நாடியில் தான் ஹடயோகி அப்படின்றவன் நிலைநிறுத்துவான். இது முதுகுத்தண்டோட மத்திய பகுதி. இந்த முதுகுத்தண்டோட மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சுழுமுனை நாடியில் தான் மூலாதாரம், மணிப்பூரகம், ஆக்ஞா, அநாகதம், இந்த விசுக்தி, இந்த மாதிரியான சக்கரங்கள் எல்லாமே இருக்குது. ஏதாவது ஒரு மையத்தில் இந்த ஹடயோகி மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவான். சில யோகிகள் வந்து கீழே இருக்கிற சக்கரங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு மனசை ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ஞா சக்கரத்தில் மட்டும்தான் நிலைநிறுத்துவாங்க. அவங்களுடைய கருத்து என்னென்னா, ஆக்னா சக்கரத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக எல்லா சக்கரத்தையும் எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத ஒரு கருத்தை வச்சு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆக்னா சக்கரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு சக்கரத்தில் மனசை ஒருமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனசுக்கும் அந்த சக்கரத்துக்கும் ஒரு நூல் போல் ஒரு தொடர்பு உண்டாகுது. அந்த நூலை பிடிச்சி யோகிங்க அடுத்தடுத்த சக்கரத்துக்கு முன்னேறிட்டே போவாங்க. இந்த சுழுமுனை நாடியில் அந்த நூலை பிடிச்சி மேல் நோக்கி ஒவ்வொரு சக்கரத்துக்காக அந்த யோகிங்க அப்படியே தாவிட்டே போவாங்க. பொறுமையாக முயற்சி பண்ணணும், பொறுமையாக மேலேற்ற அந்த மேலேறக்கூடிய அந்த செயலை சாத்தியப்படுத்தணும். சுழுமுனை நாடியில் உங்களுக்கு ரொம்ப நுண்ணிய அசைவு ஏற்பட்டால் கூட மிகப்பெரிய ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அவ்வளவு ஆனந்தம் வந்து அங்கே புதஞ்சு கிடக்குது. அது ஆனந்த ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். சுழுமுனை நாடியில் சின்ன நுண்ணிய அசைவு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். உலகத்தையே நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களோட உங்கள் கிட்டே வந்து இன்ப போதை ஏற்படும். உலக நினைப்பே உங்களுக்கு வராது.
குல குண்டலினி சக்தி அப்படின்றது இந்த சுழுமுனி நாடியில் நுழைய முயற்சி பண்ணுது. நீங்கள் அப்படி நுழைய முயற்சி பண்ணும்போது அது நுழைஞ்சிட்டா நீங்கள் அச்சமற்றவங்களாக மாறிடுவீங்க, உங்களுக்கு பயம் அப்படின்றதே வராது. அது மட்டும் இல்லாமல் பல வகையான காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களால் நம்பவே முடியாத காண அரிதான காட்சிகள். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே முடியாது, இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காட்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அரிதான காட்சிகள் எல்லாத்தையும் உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க, மனக்கண்ணில் பார்ப்பீங்க. இந்த மேலான ஜோதி, புருவ மத்தியில் இருக்கிற மேலான ஜோதி, அந்தர் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்தர் ஜோதியை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நிலைக்கு பேர் தான் உண்மணி நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அஞ்சர் ஜோதியை பார்க்குற நிலை தான் உண்மணி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பல சக்கரங்களை கட்டுப்படுத்தி அதில் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் பல வகையான சித்துக்களை பெறுவீங்க, ஆனந்த அனுபவங்களை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான அறிவை பெறுவீங்க. ஆக மொத்தம் நீங்கள் இந்த சுழுமுனை நாடியிலிருந்து உங்களுடைய சக்தியை மேல் நோக்கி செலுத்தி புருவ மத்தியில் நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பல வகையான சித்துக்கள் உங்களுக்கு கைவரப்பெறும். அதே மாதிரி ஆனந்த அனுபவங்களும் உங்களுக்கு கிடச்சிரும், அறிவை வந்து பெற்றுடுவீங்க. இந்த மூலாதார சக்கரத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டாவே நீங்கள் இந்த பூலோக மண்டலத்தை ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மூலாதார சக்கரத்தை நீங்கள் வெல்லணும், அது மேலே மனசை ஒருநிலைப்படுத்தி அதை வந்து வெற்றி பெறணும். மணிப்பூர சக்கரத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நெருப்பை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க, நெருப்பு உங்களை எரிக்கவே எரிக்காது. இந்த பஞ்சதாரணை அப்படின்னு சொல்லப்படுற ஐந்து வகையான தாரணை இல்லைன்னா மன ஒருமைப்பாடு, ஐந்து பூதங்களையும் வெல்வதற்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மூலாதார சக்கரத்தை வென்றுட்டிங்கன்னா இந்த பூமியை வென்றுடலாம், மணிப்பூர சக்கரத்தை வெற்றி பெற்றிங்கன்னா நெருப்பை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். இந்த பஞ்சதாரணை அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாரணையை நீங்கள் ஜெயிச்சு ஒருமுகப்படுத்திட்டிங்கன்னா ஐம்பூதங்களையும் நீங்கள் வெல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்தையும் நீங்கள் ஜெயிக்கும்போது ஒவ்வொரு சக்தியும் கட்டுப்படுத்தலாம், நீங்கள் ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் ஒரு திறமையான ஒரு யோக குருக்கிட்ட போயிட்டு முறையான ஒரு யோகத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளணும். அந்த பயிற்சியில் விடாமுயற்சியில் நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஒன்று முக்கியமானு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த இடத்துல மனசை செலுத்தி ஒருமுகப்படுத்தினாலும் அந்த இடத்த நிலையாக பிடிச்சிக்கணும், அந்த இடத்துலேருந்து வெவ்வேறு இடத்துக்கு மாறக்கூடாது. அதே இடத்துல இப்போ நிலையாக நின்று பயிற்சி பண்ணும்போது அந்த பயிற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்னா சக்கரத்தில் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறது மூலமாக மனசை எளிமையாக கட்டுப்படுத்தலாம், விரைவாக கட்டுப்படுத்தலாம். ஏன்னா மனசோட இருப்பிடம் அதுதான். அதே போல் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா பக்தி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய மனசை எங்கே செலுத்தணும், இதய பகுதியில் செலுத்தணும். இதய பகுதியில் செலுத்தி நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தம் அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது பேரானந்தம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் சக்கரங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தி உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும் போது பல்வேறு வகையான சித்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், அறிவு நிலையை நீங்கள் பெறுவீங்க, எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஹடயோகிங்க தான் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் வந்து உங்களுடைய அந்தர்ஜோதியை பார்க்கணும் அப்படின்னா இந்த சக்கரங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தலாம். முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி பழகிக்கிட்டு தியானத்தை மேற்கொண்டு நீங்கள் உண்மணி நிலையை பெறணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். மனசை ஒருநிலைப்படுத்த கற்றுக்குங்க, இல்லைனா தியானம் வந்து கை கூடவே கை கூடாது. மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்றதே ஒரு கலை, அது எல்லாத்துக்கும் வந்துடாது. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தியானத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம், தியானத்தை நீங்கள் உங்கள் கைவசத்தில் வளைச்சிடலாம், உங்கள்கிட்ட வந்து அது குடி சேர்ந்துடும். ஸோ மனசை ஒருநிலைப்படுத்த கற்றுக்குங்க. நான் எந்தெந்த இடத்துல சொன்னனோ எப்படியெல்லாம் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னனோ அதன்படி நீங்கள் பயிற்சி பண்ணி கூட உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். நன்றி.